திருச்சி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்ததால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் உடைப்பு ஏற்பட்டு வயல்கள் குடியிருப்புகளை நீர் சூழ்வது தற்போது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. இதனிடையே அரியாறு, கோரையாறு, உய்யங்கொண்டான் ஆறு, பழைய கட்டளை வாய்க்கால், குடமுருட்டி ஆறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் நீர்வழித்தடங்களை வருவாய்த்துறை பதிவேடுகளின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றாமல் கரைகளை பலப்படுத்தாமல் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை முறையாக செலவிட செய்யாமல் மாநகர் மற்றும் பல இடங்களில் வெள்ள பாதிப்புக்கு காரணமான பொதுப்பரித்துணை மற்றும் தமிழக அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சின்னதுரை தலைமையில் விவசாயிகள் சமூக நல அமைப்புகள் சுப்பிரமணியபுரம் பொதுத்துறை மண்டலம் பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பல ஆறுகள் காணவில்லை. பல இடங்களில் ஆக்கிரமிப்புகளால் ஆறுகளின் அளவு குறைந்துள்ளது என்றும் மக்களை காப்பாற்றவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் அரசியல் கட்சிகள் முன்வரவில்லை. அதே நேரம் நான்கு வழி எட்டு வழி சாலைகளை அகன்ற முனைப்பு காட்டும் மத்திய மாநில அரசுகள் நீர்வழித்தடங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் ஆர்வம் காட்டவில்லை என விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் அதிகாரிகள் திட்ட நிதிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றனர். அரைவட்ட சுற்றுச்சாலையாக 13 ஏரிகளை மண்ணை கொட்டி நிரப்பிவிட்டனர் என்றும் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டு உயர்மட்ட பாலம் அமைத்து ஏரிகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். மேலும் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தினால் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.